நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ள அவர், தேசிய கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் அலுவலகம் தாக்கப்படுவது திமுக ஆட்சியில் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கிற்கு அத்தாட்சி என்று சாடியுள்ளார். சுயமரியாதை இயக்கம் தழைத்தோங்கிய தமிழ்நாட்டில் இன்றளவும் சாதிய தீண்டாமையால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது வேதனைக்குரியது என்றும் இபிஎஸ் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தாக்கியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா்.